அபினேஷ், இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய முக்கியத்துவம் என்ன? நாளை பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது, அந்த முக்கியத்துவங்கள் சார்ந்த விஷயங்களை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். இரண்டாயிரத்தி 2024 தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய உரையோடு தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இந்த முதல் கூட்டத்தொடர் தொடங்கும். பல்வேறு அலுவல் காரணமாக இன்றைக்கு இந்த பிப்ரவரி 12 முதல் உரை என்பது தொடங்க இருக்கிறது. ஆளுநர் உரை என்பது சரியாக காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கும். அவர் ஆங்கிலத்தில் தன்னுடைய உரையை வாசிப்பார். அதுக்கு பிறகு தமிழக சபாநாயகர் அப்பாவு அவருடைய ஆளுநர் உரையை தமிழில் வாசிப்பார். அதோடு இன்றைய அலுவல்கள் நிறைவு பெறும். அதற்கு பிறகு அலுவல் ஆய்வுக் கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்று இந்த ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யும். இதோடு சேர்த்து 3 நாட்கள் நடத்துவதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. எனினும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் தான் எத்தனை நாட்கள் நடத்துவது, பதிலுரை முதலமைச்சர் அதன் மீது என்றைக்கு கொடுக்க இருக்கிறார் என்பது குறித்து பிற்பகலில் தெரிய வரும். ஆளுநர் உரையை பொறுத்தவரை இது தேர்தல் ஆண்டாக இருக்கிறது. தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை அம்சங்கள்லாம் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆண்டாக இருப்பதன் காரணமாக புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையில் சில பத்திகளை அவர் நீக்கி வாசித்தார் என்பது ஒரு பெரும் சர்ச்சையானது. பிறகு அன்றைய தினத்திலே முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைய ஆளுநர் உரையில் என்ன மாதிரியான மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெறப் போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளாகிறது. இந்த கூட்டத்தொடருக்கு பிறகு வரும் 19 இந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்கிறது. அது வரக்கூடிய 19 தமிழக அரசினுடைய நிதிநிலை தாக்கல் செய்யக்கூடியது தனி கூட்டத்தொடராக நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு கூடி அடுத்த 3 நாட்களுக்கு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மான கூட்டத்தொடர் 3-4 நாட்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சரியாக 9:53 அளவில் தமிழக சட்டப்பேரவை வளாகத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி வர இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் கவனம் பெறக்கூடிய ஒன்றாகவும் ஆளுநரின் உரை என்பது, அதற்கான தமிழ்நாடு அரசினுடைய ஏற்பாடு, இது சார்ந்த விஷயங்கள் என்பதுதான் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.